ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பு காலை வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது தினம் ஒரு தகவலில். நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு புது புது தகவல்களோடு தான் எல்லா விஷயமும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். விரைவில் நம்மளுடைய டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் சார்பாக ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் புக் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுடைய குபேரன் பண விஷயங்களை பயிற்சி வகுப்புக்கு. இந்த ஆகஸ்ட்டு முடிஞ்சுது அப்படின்னாவே நிச்சயமாக இந்த கொரோனாவோட தாக்கம்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மேபி இந்த வரக்கூடிய ஆகஸ்ட்டு எண்டு இல்லை அப்படின்னா செப்டம்பர் மாதம்லாம் நம்மளுடைய வகுப்புகள் ஆரம்பமாயிடும். ஸோ உங்களுடைய ஆதரவுகள் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக இதை ஒரு நல்ல ஒரு வழிக்கு எடுத்துகிட்டு சொல்ல முடியும். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து பண சுதந்திரம் நமக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ வல்லவர்களாக இருந்தாலும் சரி, பணங்கிற விஷயம் நம்மத்தில் வந்து பூர்த்தியாக இருந்தால் தான் நம்ம வந்து அது உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வெயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பணங்கிறது அத்தியாவசியம் அப்படிங்கிற ஒரு கூற்று இன்னைக்கு வந்தாச்சு. அப்போது இன்றைக்கி தினம் ஒரு தகவல் இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, எப்பயுமே பார்த்துருப்பீங்க அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜமீன்தார்கள்லாம் இருப்பாங்க, ஜமீன்தார்கள் நாட்டாம இந்த மாதிரி பழைய மிட்டா மிராஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இவங்கக்கிட்டலாம் வந்து இவங்களும் விவசாயம் தான் பண்ணுறாங்க, விவசாயம் ஆடு மாடு இந்த மாதிரி ஏக்கர் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே மூட்டை மூட்டையாக பணம் இருக்கும். பார்த்துருப்பீங்க நிறைய இந்த மிட்டா மிராசு இந்த ஜமீன்தார் ஃபேமிலிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த நிறையா எக்கச்சக்கமாக சொத்துக்கள் வச்சுருப்பாங்க. அதாவது பண்ணையாரெலாம் இருப்பாங்க, ஊர் பண்ணையாரெலாம் இருப்பாங்க, நிறையா காசு அப்படியே குப்பா மாதிரி கொட்டி கிடக்கும். அதனுடைய கஜன ரகசியங்கள்லாம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. அது வந்து பரம்பரை பரம்பரையாக அவங்க வந்து பண்ணிகிட்ருக்கிறதுனால அது வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து ஒரு டிவி வாங்கினா இஎம்ஐ போட்டு வாங்குவோம். அவங்க வந்து ஒரு வீடே வாங்கினாலும் ஒரு கோடி ரூபா வீடே வாங்கினாலும் கூட காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து செல்வத்தை வந்து எப்படி தக்க வச்சுக்கணும், அதனுடைய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை முழுசாக கேளுங்கள். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காசுங்கிறது பிளட்டுக்கு ஈக்குவலுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, மனிதர்களுக்கு இங்கே மதிப்புங்கிறது சுத்தமாக இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அன்புங்கிறது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, மனிதர்கள்கிட்ட வந்து அன்பு இரக்கம் இந்த நேர்மை நீதி நியாயம் இதெல்லாம் வந்து போயிடுச்சு, சுத்தமாக போயிடுது. இன்றைக்கி மனிதர்களுக்கு தேவைன்னா முக்கியமாக வந்தது வந்து பணம் தான். பணம் இருந்தால் உறவுகள் பக்கத்தில் வருது, பணம் இல்லைன்னா உறவுகள் நம்மளை வெளியே போட்டுடுது. ஆனால் இந்த அன்பு பாசம் இதெல்லாம் வந்து யார்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மனிதர்கள்ட்ட எடுக்க முடியாது, ஆனால் விலங்குகள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் உண்மை. இப்போ ஒரு நாய்க்கு வந்து நல்லபடியாக வளர்த்து ஒரு சாப்பாடு போட்டோம்னா அதை நம்மளை விட்டு போகாது. அப்போது அந்த அன்பு பாசத்தை வந்து நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் நம்ம மிருகங்கள்கிட்ட காட்ட வேண்டிய சூழ்நிலை. அப்போது இந்த பணத்தடையை உடைத்து செல்வ வளத்துடன் வாழ்வதற்கு நம்ம நிறைய பதிவுகளை நம்ம கொடுத்துருந்தாலும் கூட, இந்த ரகசியங்களை வந்து நம்ம ஒவ்வொரு விதத்திலையும் கொடுத்துட்டு வரும்பொழுது ஏதாவது ஒரு பதிவு வந்து நிச்சயமாக மக்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது என்னுடைய வெற்றியாக மாறும். சரி, இப்போது விஷயத்துக்கு வரேன். இந்த காசுங்கிறது அடிப்படையான ஒரு எப்படி நம்ம வந்து மூச்சு காட்டு விட்டுறோமோ அந்த அதே மாதிரி நம்ம வாழ்வதற்கு தண்ணி சாப்பாடு எது இருந்தாலும் சரி, அன்றைக்கி காசு கொடுத்தா தான் தண்ணி வருது, காசு கொடுத்தா தான் சாப்பாடுங்கிற மாதிரி அப்போ காசுங்கிறது பிரதானமாக ஆகிடுது. அப்போது அன்னைக்கு வாழ்ந்தவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காசை வந்து பொக்கிஷமாக அதை வச்சுருந்து அதை வந்து பாதுகாத்து அதை வளர்த்து அவங்களுடைய வாரிசுகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிறைய இன்றைக்கி நம்ம அதையும் பார்த்துக்கிட்ருக்கோம். ஆனால் நம்மக்கிட்ட அந்த பணமானது தங்க மாட்டேங்கிறது. ஏன், என்ன காரணம்? அவர்களும் அதுதான வேலை தானே பண்ணுறாங்க, அவங்க நம்மளும் அந்த வேலை தானே பண்ணுறோம், அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், எதில் வேறுபடுது அப்படிங்கிறத அதில் பார்க்கலாம். எப்பவுமே அந்த காலத்தில் வாழ்ந்த ஜமீன்தார்களும் சரி பண்ணையார்களும் சரி தங்களுடைய வீட்டில் வந்து மூட்டை மூட்டையாக வந்து பணத்தை கட்டி பரணையில் வந்து போட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த காலத்துலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பரணையில் போட்டு வச்சுருப்பாங்க. நம் முன்னோர்கள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம்.
ஆனால் அவர்களிடத்தில் வந்து பணம் சேர்வதற்கு வந்து ஏதாவது ஒரு ரகசியம் வந்து எப்படியா இருந்திருக்கும், ஏதாவது பணம் வருது அப்படின்னா சேர்ந்துட்டு இருக்கோம்னா ஏதோ ஒரு ரகசியம் அவர்கிட்ட இருக்கும், அது என்ன அப்படிங்கிறது அந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த பண வரவை தடுக்கக்கூடிய எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் அது இந்த பரிகாரத்தின் மூலியமாக, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் மூலியமாக அது நிச்சயமாக நிவர்த்தியாகும். இந்த பரிகாரத்தை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செய்தும் வந்து பலனடைந்திருக்கார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மகாலட்சுமி பிடித்தமான சில பொருட்களை வைத்து தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய முடியும். அதே மாதிரி முதல்ல ஒரு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அகலமான வந்து ஒரு பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஒரு பாத்திரம்னா நீங்கள் இரும்பு உலகத்தால் செய்யப்பட்ட பாத்திரத்தை மட்டும் தவிர்த்து விடணும். அதாவது இரும்பாலான ஒரு பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். கரும்பு புள்ளிகள் இல்லாத ஒரு எலும்பிச்சை, ஒரு எலும்பிச்சம்பழம், மூணு மஞ்சள் கிழங்கு, அதே மாதிரி ஒரு மூங்கில் குச்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ரூபாய் நோட்டுகளாக இருக்கலாம், தங்க நாணயம், தங்க நகைகள், வெள்ளி நாணயம், வெள்ளி நகைகள், உங்களிடத்தில் எது இருந்தாலும் இதை பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். புரியுதுங்களா? அது உங்களால் என்ன முடியுதோ, தங்க நாணயம் இருந்தால் தங்க நாணயத்தை யூஸ் பண்ணுங்கள், வெள்ளி இருந்தால் வெள்ளி நாணயத்தை யூஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி மூங்கில் குச்சி, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், மஞ்சள் கிழங்கு, ஒரு ரூபாய் நாணயம். முக்கியமான இதில் ஒரு பொருளாக சொல்லப்படுகின்றது மல்லிகைப்பூ. இது வச்சு தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த அகலமான பாத்திரத்தில் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ரூபாய் நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், இந்த தங்கத்தில் ஏதாவது ஒன்றை வந்து போடணும் அந்த பாத்திரத்தில். இல்லை என்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்னதில் எல்லாவற்றிலிருந்து கூட இப்போ நான் சொன்ன அத்தனை பொருள் ஏதாவது ஒன்றை வைக்கலாம். ஒவ்வொன்றையும் நீங்கள் வச்சுட்டு வரலாம். ஒரு மஞ்சளில் ஒன்று, எலுமிச்சம்பழத்தில் ஒன்று, ஒரு ரூபாயத்தில் ஒன்று, தங்கத்தில் ஒரு சின்னதாக கடுமணி இருந்தால் கூட பரவாயில்ல, வெளியில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கலாம். அதன் மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழம், மூன்று மஞ்சள் கிழங்கு, அதே மாதிரி மூங்கில் குச்சியை வந்து நீங்கள் அதில் வச்சிடணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வெளியில் போய் இங்கே காட்டு பக்கம் போனீங்கன்னா அந்த மூங்கில் குச்சியை நீங்கள் சின்னதாக உடச்சி எடுத்துகிட்டு வரலாம். இவ்வளோ அளவுக்கு அந்த ஒரு 6 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கு இருந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி இறுதியாக என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா, அதன் மேலே நீங்கள் அந்த தட்டு மேலே அந்த நீங்கள் வச்சுருப்பீங்களே அந்த ஐட்டம் மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்லிகைப்பூவை வந்து அதன் மேலே போட்டு உள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து மூடிவிடுங்கள். அது வந்து இந்த பாத்திரம் வந்து எதில் வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு பதிலாக பானையில் வைக்கிறதுக்கு இன்னும் விசேஷம். ஏன்னா பானை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. சப்போஸ் அப்போ உங்களுக்கு பாத்திரம் கிடைக்கலன்னா பானையில் வைக்கிறது ரொம்ப சுலபம். அவ்வளோதான் இந்த பரிகாரமே சொல்லப்படுகின்றது. இந்த அகலமான பாத்திரத்தில் உள்ளிருக்கக்கூடிய இந்த பொருட்களை மேல் கோபுரமாக மல்லிகைப்பூக்களை வந்து கொட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. நான் வீடியோவில் இந்த இமேஜஸில் கொடுக்குறேன். அதாவது ஒரு அகலமான பாத்திரத்துக்கு வேறு ஒரு பாத்திரம் இல்லை அப்படின்னா ஒரு மண்பானையை வாங்கிக்கோங்க. அகலமான ஒரு மண்பானையை வாங்கிக்கோங்க. அதில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ரூபாய் நாணயம், மூணு மஞ்சள் கிழங்கு, எலுமிச்சம்பழம், வெள்ளி நாணயம் அல்லது வெள்ளி, அதே மாதிரி தங்க நாணயம் அல்லது தங்கம் சிலது தங்கம், அப்புறம் ஒரு ரூபாய் காயின்ஸ் ஒரு பங்கு போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டு மல்லிகைப்பூவை நல்லா போட்டு மலை மாதிரி குமிச்சு வச்சுருங்க. இதை தயார் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பானை இருக்குது பார்த்தீங்களா, பானை இல்லை பாத்திரம் எதாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பீரோவிலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா கஜானா பெட்டியிலோ நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் மட்டும்தான் இதை வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதுவும் வெள்ளிக்கிழமை வச்சோம்னா அப்படின்னா ரொம்ப விசேஷம் என்று சொல்லப்படுகின்றது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இதை அப்படி பண்ணிட்டு வரலாம். இந்த கன்னத்தை வந்து நீங்கள் இந்த பவுல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பீரோவில் ஒரே ஒரு நாள் வைத்து விட்டு வாடிய பூக்களை எல்லாம் நீக்கிவிட்டு அதனை வந்து மிச்சம் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ளேயே வச்சுக்கலாம். உங்களுடைய உபயோகத்திற்கு வந்து நீங்கள் அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். எலுமிச்சை பழத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கால் படாத இடத்துல மட்டும் தூக்கி வீசி விடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதனுடைய அர்த்தம்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணம் நகை சேருவதில் அதேமாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அந்த பணம் சேருவதற்குண்டான எந்த தடைகளாக இருந்தாலும் அது தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மையாக இந்த மல்லிகைப்பூவுக்கு சக்தி உண்டு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்து மனப்போல குமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. பொதுவாகவே பார்க்கும்பொழுது இந்த பூவினுடைய வாசத்திற்கு வந்து தெரியும் உங்களுக்கு மல்லிகைப்பூ எந்த அளவுக்கு வாசம் இருக்கணும். அப்போது அந்த மகாலட்சுமியை வசியப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த மல்லிகைப்பூவுக்கு வந்து அதிகமாக உண்டு. அதனால தான் எப்பவுமே வந்து மகாலட்சுமிக்கு வந்து மல்லிகைப்பூவை சாற்றி வழிபடுறது. அப்போ மல்லிகைப்பூவை வச்சு சாற்றி வழிபடும் பொழுது அந்த விஷயங்கிறது என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை விரைவில் நம்ம பெற முடியும் என்பது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மம்.
அப்போ மல்லிகைப்பூவோடு நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சில மங்களகரமான பொருட்களுக்கும் நம் மனதில் நிலத்திற்கு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சில காரியங்களை வந்து அந்த ஆற்றலை நிறைவேற்றக்கூடிய சக்தி வந்து அந்த ராஜபோக வாழ்க்கையை தரக்கூடிய சக்தி வந்து அந்த நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு இருக்குது. ஆகவே இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து வீட்டில் ஒரு முறை செய்யலாம், இதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரங்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யாகங்கள் செய்து அதன் பின்பு அந்த மல்லிகைப்பூவை எடுத்து பணப்பெட்டியிலெலாம் வைப்பாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குபேர பூஜை, குபேரலக்ஷ்மி பூஜை, அஷ்டலக்ஷ்மி பூஜை, சத்யநாராயண பூஜை, பெருமாள் தம்பதி அதாவது தாயார் பெருமாள் சமேதமாக இருக்கக்கூடிய திருக்கல்யாணம் இந்த மாதிரிலாம் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுவாங்க பெரிய யாகங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பொருட்களை எல்லாம் வந்து அந்த வச்சு பீரோவில் வச்சு இந்த பூவெல்லாம் மலை போல் வச்சு பண்ணிட்டு வருவாங்க. அந்த காலத்தில் அதை பண்ணிட்டு வருவாங்க, இப்போலாம் அதை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண வசதி நம்மிடம் வந்து பண்ணுறதுக்கெலாம் இல்லைனாலும் கூட இந்த சுலபமான பரிகாரத்தை வந்து நான் நீங்கள் சொல்லப்படி செஞ்சாலே போதும், நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒன்றுமே இல்லைங்க, மண்பானை வாங்க போகிறீங்க, பாத்திரம் வைக்கிறத விட மண்பானையில் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். மண்பானையில் வந்து நீங்கள் மூடும்பொழுது எதை மூடி வைக்கணும் அப்படின்னா மஞ்சள் கலர் துணிலையோ இல்லை பச்சை கலர் துணிலையோ மூடி வைங்க, நல்ல விசேஷம். ஸோ தொடர்ந்து நீங்கள் செவ்வாய் வெள்ளி அதுக்கு வந்து தூப தீபம் காட்டிட்டு பூவை மட்டும் அப்பப்போ போட்டுட்டு எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை அப்பப்போ மாற்றிட்டு வாங்க. இதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு நிச்சயமாக இருக்குது. நீங்கள் செய்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நிச்சயமாக அந்த பணப்புழக்கம் அதிகரிக்கும், செல்வ வளம் அதிகமாகும், செல்வ தடைகள் நீங்கும், அதே மாதிரி எப்பவுமே வீட்டில் விருத்தி இருக்கும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நான் திரும்ப எல்லாருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா வீட்டை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்குவோங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தோம்னோ அப்படின்னா யாராவது ஒரு கெஸ்ட் வந்தாலும் சரி இல்லை நானே வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி வீட்டுக்கு வந்தால் ஒரு வீடுனா இப்படி இருக்கணும் இப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரணும். அப்போ அந்த நேர்மறை எண்ணம் தான் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா பரவாயில்ல வீட்டை சூப்பராக நைட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் தான் அங்கே வந்து செல்வ வளத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவலும் உங்களை சந்திக்கின்றேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் மிக்க இன்னும் சுவையான தகவலும் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க நலமுடன். நற்பவி நற்பவி நற்பவி, நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும். குருவே சரணம்.